வாரம் நிகழ்ச்சியில் சர்வதேச அளவில் மீண்டும் தலை தூக்கும் கொரோனா பரவல், தொற்று பரவல் குறித்து உலக சுகாதார அமைப்பு கவலை. தனது ஆதிக்கத்தை பயன்படுத்தி ரஷ்யா யுக்ரைன் இடையே அணு ஆயுத போரை தடுத்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. அமெரிக்க உளவமைப்பின் இயக்குனர் பாராட்டு. ட்விட்டர் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி பொறுப்பிலிருந்து விலக எலான் மஸ்க் முடிவு. ஆப்கானிஸ்தானில் பல்கலைக்கழகங்களுக்கு பெண்கள் செல்ல தாலிபான் அரசு தடை விதித்துள்ளதற்கு அமெரிக்கா கடும் கண்டனம். நேபாளத்தில் ஷேர் பகதூர் தேவ்பா தலைமையில் ஆட்சி அமைகிறது. மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகம் முழுவதும் கோலாகல கொண்டாட்டம். G20 அமைப்பின் தாமரை இலச்சினை இந்தியா பொறுப்புகளை ஏற்க தயாராக இருப்பதை பிரதிபலிப்பதாக டென்மார்க் தூதர் ஃப்ரெடி ஸ்வெயின் தெரிவித்துள்ளார். G20 அமைப்பின் தலைமையை இந்தியா ஏற்றதை அடுத்து வெளியிடப்பட்ட தாமரை இலச்சினை தொடர்பாக டென்மார்க் தூதர் கூறுகையில், இந்தியாவின் தலைமையில் முன்னெடுக்கப்படவுள்ள திட்டங்கள் குறித்து எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது என்றும், புதுதில்லி பல்வேறு புதிய மாற்றங்களுக்கு பாலமாக அமையும் வகையில் இருக்கும் என்றும் தெரிவித்தார். ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்பது குறித்தான நம்பிக்கையும் உயர்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்தியா டென்மார்க் இடையேயான நல்லுறவு குறித்து பேசுகையில், இரு நாடுகளும் பசுமையான சுற்றுச்சூழலை உருவாக்குவதற்கு ஒன்றிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இரு நாடுகளின் வளர்ச்சிக்கு ஒத்துழைப்புடன் ஒன்றிணைந்து பணியாற்றுவோம் என்றும் அவர் கூறினார். சீனாவில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்துள்ளது. சர்வதேச அளவில் கொரோனா கட்டுப்பாடுகளில் தளர்வு அளிக்கப்பட்ட நிலையில் சீனாவில் மட்டும் கடுமையான கட்டுப்பாடுகள் பின்பற்றப்பட்டன. ஒரு சிலருக்கு தொற்று பாதிப்பு ஏற்பட்டவுடன் ஜீரோ கோவிட் பாலிசி என்ற நடைமுறையை பின்பற்றி ஊரடங்கு விதிக்கப்பட்டு வந்தது. இதற்கு அந்நாட்டில் கடும் எதிர்ப்பு கிளம்பியதைத் தொடர்ந்து ஜீரோ கோவிட் பாலிசி நடைமுறையை வாபஸ் பெறுவதாக அண்மையில் சீன அரசு அறிவித்திருந்தது. சீன அதிபர் பதவி விலக வேண்டும் என்பது போன்ற போராட்டங்களும் வலுத்ததன் காரணமாக கட்டுப்பாடுகளில் தளர்வுகள் வழங்கப்பட்டது. இந்த நடவடிக்கை தற்போது சீன மக்களுக்கு எதிராக திரும்பியுள்ளது. பல்வேறு மாகாணங்களில் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சை பெற மக்கள் அலைமோதி வருகின்றனர். சீனாவில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் விலக்கிக் கொள்ளப்பட்ட சில தினங்களிலேயே புதிய அலை ஏற்பட்டுள்ளதால் ஜப்பான், தென்கொரியா, அமெரிக்கா, பிரேசில் உள்ளிட்ட நாடுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. சீனாவில் அதிவேகமாக பரவி வரும் மாற்றமடைந்த கொரோனா வைரஸ் காய்ச்சல் குறித்து அமெரிக்கா அச்சம் தெரிவித்துள்ளது. அதிக மக்கள் தொகை கொண்ட சீனாவில் வைரஸ் தாக்குதல் வெகு வேகமாக பரவி வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் நெட் பிரைஸ் செய்தியாளர்களிடம் பேசினார். வைரஸ் தாக்குதலால் ஏற்படும் உயிரிழப்பு மற்றும் நோய் தாக்குதல்களிலிருந்து உலக நாடுகள் முழுமையாக விடுபட்டு விரைவாக இயல்பு நிலைக்கு மாற வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புவதாக கூறினார். குறிப்பாக கொரோனா தாக்குதல் எப்போது வேண்டுமானாலும் பரவும் என்பதோடு அதன் அணுக்கள் விரைவாக உருமாற்றமடையும் தன்மை உள்ளது என்றும், இது விரைவாக மக்களை பாதிக்கும் அபாயம் உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். எனவே கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் நோய் தாக்குதலுக்கு உள்ளான நாடுகளுக்கு உதவி செய்ய அமெரிக்கா விரும்புவதாகவும் நெட் பிரைஸ் கூறினார். இந்த வைரஸ் தாக்குதலை எதிர்கொள்வதில் சீனா மற்றும் உலக நாடுகள் வலுவான நிலையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சீனாவில் அதிகரித்து வரும் BF7 வகை ஒமைக்ரான் கொரோனா தொற்று பரவல் குறித்து உலக சுகாதார அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக உலகை அச்சுறுத்தி வரும் கொரோனாவின் உருமாறிய வைரஸ் வகையான ஒமைக்ரானின் துணை ரகமான BF7 வைரஸ் சீனா, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் மீண்டும் பரவத் தொடங்கியுள்ளது. குறிப்பாக சீனாவில் BF7 ரக வைரஸ் தொற்று வேகமாக பரவி வருகிறது. இது குறித்து உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதானம் கவலை தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய ரக வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த இது தொடர்பான கூடுதல் தரவு ஆவணங்கள் தேவைப்படுவதாகவும், சீனா தொற்று பரவல் குறித்து தகவலை வழங்குமாறும் கேட்டுக்கொண்டார். சீனாவில் அதிகரித்து வரும் தொற்று பரவல், கொரோனா தொற்றிற்கு சிகிச்சை பெறுபவர்கள் உள்ளிட்டவைகள் குறித்து அந்நாட்டு அரசு தகவலை வெளியிடுவது தொற்று பரவல் குறித்த புரிதலுக்கும் உதவி செய்யும் என்று கூறியுள்ளார். மேலும் நாட்டில் தொற்று பரவலை கட்டுப்படுத்த நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறும் டெட்ரோஸ் சீனாவை கேட்டுக்கொண்டுள்ளார். அமெரிக்கா தங்கள் நாட்டிற்கு தொடர்ந்து இராணுவ உதவிகளை வழங்க வேண்டும் என யுக்ரைன் அதிபர் விளாதிமிர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க காங்கிரஸ் கூட்டுக்குழு கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளார்.
ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக அமெரிக்க காங்கிரஸ் யுக்ரைனுக்கு உதவி வழங்குவதாக அவர் கூறினார். முன்னதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்தித்த ஜெலன்ஸ்கி வரும் புத்தாண்டிலும் அமெரிக்கா தங்களுக்கு தொடர்ந்து உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். யுக்ரைனில் போரை நிறுத்தும் எந்தவொரு சமிக்ஞையும் ரஷ்யா வெளிப்படுத்தவில்லை என்றும் அவர் கூறினார். முன்னதாக யுக்ரைன் பாதுகாப்பு உதவும் வகையில் அந்நாட்டுக்கு இராணுவ உதவியாக 1.85 பில்லியன் டாலர் நிதியுதவி வழங்கப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. கடந்த சில மாதங்களாகவே நடைபெற்று வரும் யுக்ரைன் ரஷ்யா போரின் காரணமாக யுக்ரைன் பெரும் இழப்புகளை சந்தித்து வருகிறது. இந்நிலையில் அந்நாட்டின் பாதுகாப்புத்துறையை பலப்படுத்த அமெரிக்கா நிதியுதவிகளை வழங்கி வருகிறது. அந்த வகையில் பேட்ரியாட் மிசைல் பேட்டரி சிஸ்டம் மூலம் இயங்கக்கூடிய ஏவுகணைகள் வாங்குவதற்காக 1.85 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி அளிக்க உள்ளதாக அதிபர் ஜோ பைடனின் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தனது ஆதிக்கத்தை பயன்படுத்தி ரஷ்யா யுக்ரைன் இடையே அணு ஆயுத போரை தடுத்துள்ளதாக அமெரிக்க உளவு அமைப்பின் இயக்குநர் பில் பர்ன்ஸ் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் உடனான போரை பேச்சுவார்த்தையின் மூலம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினிடம் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தி வருகிறார். அதே நேரம் அணு ஆயுதங்களை பயன்படுத்த நேரும் என்று ரஷ்ய அதிபர் எச்சரிக்கை விடுத்து வந்தார். இந்நிலையில் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த அமெரிக்க அரசின் தலைமை உளவு அமைப்பின் இயக்குநர் பில் பர்ன்ஸ், அணு ஆயுதத்தின் பயன்பாடு குறித்த பிரதமர் நரேந்திர மோடியின் கருத்துக்கள் ரஷ்யர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் யுக்ரைன் உடனான ரஷ்ய போரில் சர்வதேச பேரிடர் தவிர்க்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நேபாளத்தில் ஷேர் பகதூர் தூபா தலைமையில் ஆட்சி அமைகிறது. நேபாளத்தில் கடந்த மாதம் 20ஆம் தேதி நாடாளுமன்ற மக்கள் பிரதிநிதிகள் சபைக்கான தேர்தல் நடைபெற்று வாக்கு எண்ணிக்கை முடிந்து கடந்த 14ஆம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை. மொத்தமுள்ள 275 உறுப்பினர்களில் அதிகபட்சமாக நேபாளி காங்கிரஸ் 89 இடங்களில் வெற்றி பெற்றது. ஆட்சி அமைக்க 130 இடங்கள் தேவை என்ற நிலையில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கட்சிகள் இணைந்து ஆட்சி அமைக்க நடவடிக்கை எடுக்குமாறும் வரும் 25ஆம் தேதிக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்றும் அதிபர் வித்யா தேவி பண்டாரி அறிவுறுத்தியிருந்தார். இந்நிலையில் நேபாள காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சித் தலைவர் தேர்தலில் புதிய தலைவராக ஷேர் பகதூர் தூபா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்த தேர்தலில் தற்காலிக பிரதமரான ஷேர் பகதூர் தூபாவும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ககன்குமார் தபாவும் போட்டியிட்டனர். சிங் தர்பாரில் உள்ள நாடாளுமன்ற கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற தேர்தலில் 89 உறுப்பினர்களில் 64 உறுப்பினர்கள் தூபாவிற்கு ஆதரவு தெரிவித்தனர். இதனால் ஷேர் பகதூர் தூபா இந்த தேர்தலில் வெற்றி பெற்றார். தனது சொந்த மாவட்டம் தன்குடா நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து தொடர்ந்து 7வது முறையாக ஷேர் பகதூர் தூபா வெற்றி பெற்றுள்ளார். இதன் மூலம் நேபாளத்தில் தூபா தலைமையிலான ஆட்சி அமைகிறது. இந்தியாவே தனது நிரந்தர வசிப்பிடம் என புத்த மதத் தலைவர் தலாய் லாமா உறுதிபட தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேசில் உள்ள காங்க்ரா விமான நிலையத்தில் பேசிய அவர், சீனாவுக்கு திரும்புவதில் அர்த்தமில்லை என்றும் நான் இந்தியாவையே விரும்புகிறேன், இதுதான் சிறந்த இடம் என்றும் தனது முன்னுரிமை இந்தியாவிற்குத்தான் என்றும் தலாய் லாமா தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள தவாங் பகுதியில் நிகழ்ந்த இந்திய சீன இராணுவ வீரர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் குறித்து கருத்து தெரிவிக்கையில் இதனை குறிப்பிட்ட அவர், தற்போது சீனாவின் போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அங்கு செல்ல மாட்டேன் என்றும் அவர் கூறினார். மேலும் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தமக்கு புகலிடம் அளித்தார் என்றும், அப்போதிருந்தே தாம் காங்க்ரா மாவட்டத்தில் உள்ள மெக்லியோஸ்கஞ்சில் வசித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ட்விட்டர் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி பொறுப்பிலிருந்து விலக எலான் மஸ்க் முடிவு செய்துள்ளார். ட்விட்டர் நிறுவனத்தின் தலைவர் பொறுப்பில் தான் நீடிப்பது குறித்து எலான் மஸ்க் அண்மையில் வாக்கெடுப்பை நடத்தினார். இதில் அவருக்கு எதிராக 57% பேர் வாக்களித்தனர். முன்னதாக மக்களின் கருத்துக்கு மதிப்பளிப்பேன் எனவும் எலான் மஸ்க் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ட்விட்டர் நிறுவனத்தின் சிஇஓ பொறுப்பிலிருந்து தான் விலக இருப்பதாகவும் புதிய தலைவரை நியமனம் செய்ய உள்ளதாகவும் எலான் மஸ்க் அறிவித்துள்ளார். பெருவில் தொடரும் போராட்டம் காரணமாக வெளிநாட்டினர் அங்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பெருவில் நாடாளுமன்றத்தை கலைக்க முயன்ற அதிபர் பெட்ரோ கெஸ்டிலோ தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் முதலாவது பெண் அதிபராக டினா வெல்வாடே பொறுப்பேற்றார்.
ஆனால் அவர் பதவி விலக வேண்டும் என்று நாடாளுமன்ற தேர்தலை விரைந்து நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி நாடு முழுவதும் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதன் காரணமாக ஏற்பட்ட வன்முறையில் 20 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். மேலும் பொலிவியா எல்லை வழியாக நாட்டுக்குள் வெளிநாட்டினர் செல்ல முடியாத வகையில் போராட்டக்காரர்கள் தடுப்புகளை ஏற்படுத்தியுள்ளனர். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையிலான குழு கிரேக்க நாட்டிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டது. இதுகுறித்து கிரேக்க நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஏதன் நகரில் வந்து இறங்கிய ராஜீவ்குமார் தலைமையிலான குழுவினருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டதாக ட்விட்டரில் கூறப்பட்டுள்ளது. இந்த குழு கிரேக்க நாட்டில் உள்ள தேர்தல் அதிகாரிகளோடு கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது நேர்மையான மற்றும் ஒருங்கிணைந்த முறையில் தேர்தல்களை நடைமுறைப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அந்நாட்டின் தேர்தல் இயக்குநரகம், உள்துறை அமைச்சகம் மற்றும் தேர்தல் மேலாண்மை நிறுவனம் ஆகிய பிரதிநிதிகளோடு ராஜீவ்குமார் தலைமையிலான குழுவினர் இருதரப்பு நடைமுறைகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும் தூதரகம் வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் புதிய ஆட்சி அமைப்பதை பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு உறுதி செய்துள்ளார். அங்கு நடைபெற்ற பிரதமர் தேர்தலில் வெற்றி பெற்ற நேத்தன்யாகுவுக்கு பெரும்பான்மை இல்லாததால் ஆட்சி அமைப்பதில் தாமதம் ஏற்பட்டது. இதனிடையே 38 பிறகு கூட்டணி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டியதை அடுத்து அதிபர் ஐசக் ஹெர்ஸ்லக்கிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நேத்தன்யாகு ஆட்சி அமைப்பதை உறுதிப்படுத்தியதாக செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அரசாங்கத்தை அமைப்பதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட காலக்கெடு முடிவதற்கு 20 முன்னதாகவே நேத்தன்யாகு தனது முடிவினை அதிபரிடம் கூறினார். பிரதமரின் தலைமையில் அமைச்சரவை பதவியேற்கும் நாள் குறித்து உடனடியாக தகவல் ஏதும் வெளியிடப்படவில்லை. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் எரிவாயு விலையை கட்டுப்படுத்த அந்நாடுகளின் எரிசக்தித்துறை அமைச்சர்கள் கூட்டாக முடிவு செய்துள்ளனர். யுக்ரைன் ரஷ்யா இடையேயான போரின் காரணமாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் தொடர்ந்து அதிகரித்து வரும் எரிவாயு விலையை குறைக்க 27 நாடுகளின் எரிசக்தித்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து எரிவாயுவின் வரத்து குறைவின் காரணமாக ஏற்பட்ட எரிபொருள் விலை உயர்வு, பணவீக்கம் போன்ற காரணங்களால் பொதுமக்கள் அதிக அளவில் பாதிப்படைந்தனர். இதற்கு தீர்வு காணும் வகையில் எரிவாயு விலையின் உச்சவரம்பை நிர்ணயிக்க ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் முடிவு செய்துள்ளன. இதுகுறித்து கருத்து தெரிவித்த பெல்ஜியம் நாட்டின் எரிசக்தித்துறை அமைச்சர் டின்னே வான்டெஸ்டெரோன், எங்களின் முடிவு மக்களுக்கு ஏற்ற விலையில் தொடர்ந்து எரிவாயுவினை வழங்குவதற்காகவும் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் எடுக்கப்பட்டது என்று குறிப்பிட்டார். ரஷ்ய செய்தித் தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் ஐரோப்பிய ஒன்றியத்தின் முடிவு சந்தை வர்த்தகத்தின் மேலான தாக்குதல் என்று தெரிவித்துள்ளார். மியான்மரில் ஆங்சாங் சூச்சி உள்ளிட்ட அரசியல் கைதிகளை விடுவித்து வன்முறைக்கு முடிவு கட்ட வேண்டுமென அந்நாட்டு இராணுவத்தை வலியுறுத்தும் வகையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 2 முன்பு ஆங்சாங் சூச்சி தலைமையிலான அரசை கைப்பற்றிய இராணுவம் அவரை சிறையில் அடைத்தது. தொடர்ந்து அந்நாட்டில் ஏற்பட்ட வன்முறைகளால் இராணுவ ஆட்சி நடைபெற்று வருகிறது. 15 கொண்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீனா மற்றும் ரஷ்யாவை தவிர்த்து இந்தியா உள்ளிட்ட 13 நாடுகள் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. அந்நாட்டில் அனைத்து விதமான வன்முறைக்கும் முடிவு கட்டப்படுவதோடு மனிதநேயத்தையும் அடிப்படை உரிமைகளையும் சட்டத்தின் ஆட்சியையும் நிலைநாட்ட வேண்டுமென்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஐநா அமைதிப்படையினரின் மனநல ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் ஐநா பாதுகாப்பு சபையின் தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவு அளித்துள்ளது. உலக நாடுகளில் அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படும் அமைதிப்படை உறுப்பினர்களின் மனநலனை உறுதி செய்யும் வகையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளது. மனநல ஆரோக்கியத்திற்காக ஐநா பாதுகாப்பு சபை முதன்முறையாக இந்த தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளது. இதற்கு ஆதரவு தெரிவித்து ஐநாவுக்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி ருச்சிரா காம்போஜ் பேசுகையில், பல்வேறு நாடுகளின் நலன் பேண அமைதி தூதுவர்கள் தொடர்ந்து பணியாற்றி வருவதாகவும் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் மனநலனுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்பதை இந்தியா வலியுறுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே மியான்மரின் முன்னாள் அதிபரும் தேசிய ஜனநாயக லீக் கட்சியின் தலைவருமான ஆங்சாங் சூச்சியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பாதுகாப்பு நிலைமைகள் குறித்து உன்னிப்பாக கவனித்து வருவதாக ஐநா பாதுகாப்பு சபையில் வெளியுறவு அமைச்சகத்தின் மேற்குச் செயலாளர் சஞ்சய் வர்மா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், ஆப்கானிஸ்தானில் தொடர்ந்து நிலவி வரும் பாதுகாப்பற்ற நிலை குறித்து ஆழ்ந்த கவலை கொண்டிருப்பதாகவும்,
அங்கு நிலவும் தற்போதைய சூழ்நிலை குறித்து தொடர் கண்காணிப்பில் இந்தியா ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் சர்வதேச சமூகத்தோடு இணைந்து அந்நாட்டில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்து வருவதாக அவர் கூறினார். தீவிரவாதிகள் பொது இடங்களை குறிவைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர் என்றும், குறிப்பாக தொழிலகங்கள், கல்விக்கூடங்கள் மற்றும் சிறுபான்மையினர் உள்ள பகுதிகளின் மீது தாக்குதலை நடத்தி வரும் நிலையில் அந்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருவதாக சஞ்சய் வர்மா தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு பெண்கள் செல்ல தாலிபன் அரசு தடை விதித்துள்ளதற்கு அமெரிக்கா கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. ஆப்கானிஸ்தான் பல்கலைக்கழகங்களில் கல்வி பயிலும் மாணவிகள் மறு உத்தரவு வரும் வரை வகுப்புகளுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆப்கன் உயர்கல்வித்துறை செய்தித் தொடர்பாளர் ஜியாவுல்லா ஹாஷ்மி தனது ட்விட்டர் பக்கத்தில், தனியார் மற்றும் அரசு பல்கலைக்கழகங்களுக்கு பெண்கள் செல்ல விதிக்கப்பட்ட தடை உடனடியாக நடைமுறைக்கு வருவதாக பதிவிட்டுள்ளார். மேலும் பள்ளிகள் மற்றும் உயர்நிலைப் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவிகளுக்கு தடை விதிக்கப்படுவதோடு வேலைக்கு செல்லும் பெண்கள் அணியும் ஆடைகள் குறித்தும் கடுமையான கட்டுப்பாடுகளை அந்நாட்டு அரசு விதித்துள்ளது. தாலிபன் அரசு இந்த நடவடிக்கைக்கு அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு, சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொண்ட ஒரு சமூக நீதியை தாலிபன் அரசு மீறியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்த தடை விதிப்பு என்பது பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி படிக்கும் பெண்களுக்கான உரிமையை மறுப்பதோடு அவர்களின் தனி மனித சுதந்திரத்தை தடுக்கும் நடவடிக்கை என்றும், இதனை எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானில் சுரங்கத்தில் எரிபொருள் டேங்கர் வெடித்து விபத்துக்குள்ளானதில் 19 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் காபூலுக்கு வடக்கே நாட்டின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதியை இணைக்கும் வகையில் சுரங்கப்பாதை செயல்பட்டு வருகிறது. 1960 கட்டப்பட்ட இந்த சுரங்கப்பாதையில் டிசம்பர் 18 எரிபொருள் டேங்கர் வெடித்து விபத்துக்குள்ளானது. இதில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட 19 பேர் உயிரிழந்தனர். காயம் அடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். நல்லெண்ண நடவடிக்கையாக பிணை கைதியாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த இரு அமெரிக்கர்களை தாலிபன் அமைப்பு விடுதலை செய்துள்ளது. விடுவிக்கப்பட்ட அமெரிக்கர்களில் ஒருவர் ஐவோர் ஷீர் என்றும், இவர் அல் கொய்தா தலைவர் ஐமன் ஜவாஹிரி கொல்லப்பட்ட பகுதியில் புகைப்படம் எடுத்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுவிக்கப்பட்ட இரு அமெரிக்கர்களும் மீண்டும் தம் குடும்பத்தினரோடு இணைவதற்காக கத்தார் வந்தடைந்தனர். ஈரானின் அணு ஆயுத கொள்கையை முடிவுக்கு கொண்டு வரும் ஐநாவின் தீர்மானத்தை இந்தியா முழுமையாக ஆதரிப்பதாக ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி ருச்சிரா காம்போஜ் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு குழுவின் அணு ஆயுத பரவலுக்கு எதிரான கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், ஒருங்கிணைந்த செயல்திட்ட இணைக்குழுவின் பரிந்துரைகளை மீண்டும் அமல்படுத்துவதோடு ஈரான் சர்வதேச அணுசக்தி முகமை ராஜ்ய ரீதியிலான பேச்சுவார்த்தையை நடத்தி பிரச்சினைகளுக்கு சுமூக தீர்வு காண்பதையே இந்தியா விரும்புவதாக கூறினார். வடகொரிய உளவு செயற்கைக்கோளின் அனைத்து கட்ட ஆய்வுகளும் முடிவடைந்துவிட்டதாக வடகொரியா தெரிவித்துள்ளது. அண்மையில் வடகொரியா உளவு செயற்கைக்கோள் ஒன்றை தயாரித்து அனுப்ப முடிவு செய்து அதனை கட்டமைத்து உருவாக்கும் பணியில் ஈடுபட்டது. இந்த நிலையில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய உளவு செயற்கைக்கோள்களில் பொருத்தப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு கருவிகள், பேட்டரிகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. குறிப்பாக அதில் உள்ள ஒளிப்பட கருவிகள் மற்றும் தரைத்தடத்திற்கு தரவுகளை அனுப்பும் ஒளிபரப்பு கருவிகளின் துல்லிய செயல்பாடுகள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. இதனிடையே ஒரே நாளில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் 2 ஏவுகணைகளை வடகொரியா சோதித்துள்ளது. 1 நேர இடைவெளியில் அடுத்தடுத்து 2 ஏவுகணைகளை ஏவி சோதனை நடத்தியதால் கொரிய தீபகற்ப பகுதியில் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஈராக்கில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் காவல்துறையினர் 9 பேர் உயிரிழந்தனர். வடக்கு பிராந்தியத்தில் கிர்குக் நகரில் வாகனத்தில் சென்று கொண்டிருந்த காவல்துறையினரின் மீது தீவிரவாதிகள் சிறு துப்பாக்கிகளின் மூலம் தாக்குதல் நடத்தினர். மேலும் குண்டுவெடிப்பு தாக்குதலையும் அவர்கள் நிகழ்த்தினர். இதில் 9 காவல்துறையினர் உயிரிழந்தனர். தாக்குதல் நடத்தியவர்களில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும், மற்றவர்களை தேடி வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஹவாயில் பயணிகள் விமானம் ஒன்று தரையிறங்குவதற்கு முன்பு திடீரென்று குலுங்கியதில் 36 பேர் காயமடைந்தனர். ஐக்கிய அமெரிக்க நாட்டின் தீவுகளில் ஒன்றான ஹவாய் தீவின் தலைநகர் ஹெனூலுலுவில் HA-35 என்ற ஹவாய் விமானம் ஒன்று 278 பயணிகளோடு தரையிறங்க திட்டமிட்டிருந்தது.
இந்நிலையில் தர இறங்குவதற்கு 30 நிமிடங்களுக்கு முன்னதாக காற்றுப்பைகளின் திடீர் தாக்குதலுக்குள்ளானது. இதனால் விமானம் வானில் சிறுநேரம் குலுங்கியது. அதனால் விமானத்திற்குள் பயணிகள் சிலர் தடுமாறி விழுந்தனர். எனினும் விமானியின் திறமையால் பத்திரமாக விமானம் தரையிறக்கப்பட்டது. இந்த திடீர் தாக்குதலில் 14 வயது குழந்தை உட்பட 36 பேர் காயம் அடைந்ததாகவும் உடனே காயமடைந்தவர்கள் அனைவரும் பத்திரமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் டிசம்பர் 20ஆம் தேதியன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதன் காரணமாக கட்டிடங்கள் பல இடிந்து விழுந்ததோடு மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டது. வடக்கு கலிபோர்னியாவில், அதாவது சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து சுமார் 345 கிலோமீட்டர் தொலைவில் கடலில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் இந்த நிலநடுக்கம் 6.4 அலகுகளாக பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்தது. எனினும் இந்த நிலநடுக்கத்தால் உயிர் சேதமோ பொருள் சேதமோ ஏற்பட்டதாக உடனடி தகவல் எதுவும் இல்லை. எனினும் 70,000-க்கும் மேற்பட்டோரது வீடுகளில் மின்தடை ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையத்தின் செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ள விண்கலம் பூமியிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட பாறை மற்றும் மண் மாதிரிகளை சிறிய டைட்டானியம் குழாய்களின் மூலமாக அங்கு போட்டுவிட்டு வரும் என்று கூறப்படுகிறது. அடுத்ததாக அங்கு செல்லும் விண்வெளி வீரர்கள் இந்த மாதிரிகளை சேகரித்து வந்து ஆய்வுக்கு உட்படுத்துவர். செவ்வாயின் மேற்பரப்பில் பூமியிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட கல் மாதிரிகளில் ஏற்பட்டுள்ள வேதியியல் மாற்றங்கள் உயிரினங்களின் வளர்ச்சி குறித்து ஆய்வில் தெரியவரும். மாதிரிகளை போடுவதற்கான இடம் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த இடத்துக்கு முள்கரண்டி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். பூமியில் இருந்து எரிமலை சாம்பல் பாறைகளின் மாதிரிகள் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. உலகளவில் கால்பந்து அணிகளுக்கான தரவரிசை பட்டியலை ஃபீஃபா வெளியிட்டுள்ளது. கத்தாரில் நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டிகள் முடிவுக்கு வந்த நிலையில் இந்த தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை போட்டியில் காலிறுதிக்கு மட்டுமே முன்னேறிய பிரேசில் அணி முதலிடத்தை தக்கவைத்துள்ளது. வெற்றி பெற்ற அர்ஜென்டினா அணி 1 இடம் முன்னேறி 2ஆம் இடத்திலும் பிரான்ஸ் மற்றும் பெல்ஜியம் அணிகள் முறையே 3 மற்றும் 4ஆம் இடங்களையும் வகிக்கின்றன. போட்டியில் 3ஆம் இடம் பிடித்த குரேஷிய அணி 5 இடங்கள் முன்னேறி 7ஆவது இடத்தை பெற்றுள்ளது. மேலும் ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து முதன்முறையாக உலகக்கோப்பை போட்டியின் அரையிறுதிக்கு முன்னேறிய மொராக்கோ அணி 11ஆவது இடத்தை பெற்றுள்ளது. கால்பந்து போட்டிகளில் இருந்து தற்போதைக்கு ஓய்வு பெறப்போவதில்லை என்று அர்ஜென்டினா அணியின் நட்சத்திர வீரர் லியோனல் மெஸ்ஸி அறிவித்துள்ளார். இந்த உலகக்கோப்பையோடு ஓய்வு பெறப்போவதாக மெஸ்ஸி ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் உலகக்கோப்பையை அர்ஜென்டினா அணி வென்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சாம்பியன் என்ற முறையில் தொடர்ந்து விளையாட விரும்புவதாக கூறினார். ஐசிசி வெளியிட்டுள்ள டெஸ்ட் போட்டி தரவரிசை பட்டியலில் இந்திய அணித் தலைவர் ரோஹித் சர்மா 9ஆவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். டெஸ்ட் போட்டிக்கான தரவரிசை பட்டியலை சர்வதேச கிரிக்கெட் வாரியம் வெளியிட்டது. இதில் பேட்டிங் தரவரிசை பட்டியலில் ஆஸ்திரேலியாவின் மார்னஸ் லாபுக்டே 936 புள்ளிகளோடு முதலிடம் பிடித்துள்ளார். அவரைத் தொடர்ந்து பாகிஸ்தான் வீரர் பாபர் ஹசான் 875 புள்ளிகளோடு 2ஆம் இடத்தில் உள்ளார். இந்தியாவின் ரிஷப் பந்த் 794 புள்ளிகளோடு 6ஆவது இடத்திலும் அணித்தலைவர் ரோஹித் சர்மா 1 இடம் முன்னேறி 739ஆவது புள்ளிகளோடு 9ஆவது இடத்திலும் உள்ளனர். இதேபோல் டெஸ்ட் போட்டி பந்துவீச்சு தரவரிசை பட்டியலில் ஆஸ்திரேலியாவின் பர்ட் கமின்ஸ் 880 புள்ளிகளுடன் 1ஆவது இடத்திலும் ஜேம்ஸ் ஆண்டர்சன் 835 புள்ளிகளோடு 2ஆம் இடத்திலும் உள்ளனர். இதனைத் தொடர்ந்து இந்திய வீரர்களான பும்ரா 820 புள்ளிகள் பெற்று 4ஆம் இடத்திலும் ரவிச்சந்திர அஸ்வின் 819 புள்ளிகள் பெற்று 5ஆம் இடத்திலும் உள்ளனர். ஆல்ரவுண்டர் தரவரிசை பட்டியலில் இந்திய வீரர் ரவீந்திர ஜடேஜா 376 புள்ளிகளோடு தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளார். உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இயேசுபிரான் அவதரித்த தினமான இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகையை கிறிஸ்துவ மக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். உலகம் முழுவதும் உள்ள தேவாலயங்கள் அனைத்திலும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பிரார்த்தனைகளும் நடந்து வருகின்றன. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் கிறிஸ்துமஸ் பண்டிகை தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகளோடு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கிறிஸ்தவ மக்கள் புத்தாடைகள் அணிந்து ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை பரிமாறியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.